हेलो फ्रेंड्स, वेलकम टू फैमिली फूड फैक्ट्री। इनकी फैमिली फूड फैक्ट्री ले नम स्पॉन्ज केक एप्डी पन्नलान पाकला। अदावदु बेसिक स्पॉन्ज केक दा, एंद मावु सेकाम नम पन्न पोरों। मावु, बेकिंग सोडा, बेकिंग पाउडर एदुवुमे सेक्क वेंडाम। आना नल्ल सॉफ्टा बेकरी ले किडैक्कुर अदे टेस्ट ले नम वीट्ले एप्डी रेडी पन्नलान दा पाक्क पोरों। वीडियोकुल्ल पोरदुक्कु मुन्नाडी நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மூணு முட்டை எடுத்துக்கலாம். மூணு முட்டை எடுத்து அதோட ஒயிட்டை வந்து தனியாக எடுத்திருக்கேன், அதாவது வெள்ளைக்கருவை தனியாக எடுத்திருக்கேன், மஞ்சள் கரு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட்டை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் மற்ற விஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். அது மட்டும் இல்லை, அவ்வளோ அந்த ஃப்ளஃபினஸ் வந்து வராது. ஸோ நீங்கள் இந்த பீட்டர் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. கூடவே ஒரு அரை கப் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், லைட்டாக போதும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும். நல்லா ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி பீட் பண்ணிக்கணும். அதாவது இதை நம்ம எடுத்து இப்படி பண்ணோன்னா அது வந்து மூவே ஆகாது. அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் பீட் பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த மஞ்சள் கருவையும் நம்ம அதே மாதிரி பீட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஓ, இது வந்து இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நல்லா எல்லோ கலரில் இருந்தது, இப்போது லைட்டாக மாறிடுச்சு க்ரீம் கலரில். இந்த மாதிரி வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஒயிட் எடுத்தோம்ல, ஒயிட்டில் இதை நாம் கலந்துக்கலாம். முட்டையோட இந்த மஞ்சள் கரு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது ஒரே டைரக்ஷனில் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஜென்டிலாக திருப்பி விட்டுக்கணும். எல்லோ வந்து அந்த ஒயிட்டோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நாம் இது சேர்த்தாச்சு. நம்ம எல்லோ எல்லாத்தையும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, சோள மாவு, அதை எடுத்திருக்கேன். 1/4 கப் எடுத்திருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் மெதுவாக பண்ணணும். எல்லா இடமும் கண்டிப்பாக நல்லா பட்டுற மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைனா கேக் வந்து கேக்கில் வந்து எடை எடையே உங்களுக்கு ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிமே அந்த கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஜென்ரலாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கேக் பேன் எடுத்துக்கலாம். கேக் டின் எடுத்துக்கோங்க. அப்படி கேக் டின் இல்லைன்னா நீங்கள்
பெரிய டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் நான் கேக் டின் எடுத்துர்க்கேன் பட்டர் பேப்பர் உள்ள வச்சிருக்கேன் பட்டர் பேப்பர் இல்லனா நீங்க பட்டர் தடவிக்கலாம் பட்டர் இல்லனா நெய் தடவிக்கோங்க இப்போ இத இதல நம்ம விட்டுறலாம் நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கலாம் ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து நீங்க கமத்தி கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு அது மேல இத வெச்சுக்கலாம் இப்போ நான் ஸ்டாண்ட் போட்டுருக்கேன் இப்போ ஹை ஃப்ளேம்ல இருக்கு ஒரு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வெச்சிட்டு அப்புறமா இப்போ சிம் பண்ணிக்கலாம் சிம் பண்ணிட்டு நாம இத நம்ம கேக் டின்ன நம்ம அதுக்குள்ள வெச்சிரலாம் வெச்சாச்சு இது வந்து ரொம்ப கவனமா வைக்கணும் ஏனா சைடு எல்லாமே நல்ல ஹீட்டா இருக்கும் சோ ரொம்ப கவனமா வைங்க இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்து சிம்ல வெச்சிரலாம் மீடியம்ல இல்ல சிம்ல வெச்சுக்கோங்க और 15 टू 20 मिनट्स आगो इप्पो पाकला इप्पी और स्टिक वच्चे इंद मारे निंगे कुत्ती पारेंगे इदला ओट्र माद्री इरुंदुच्चुना निंगे तिरुम्ब कोंज नेरम और 10 निमिषम कूड वच्चे एडुत्तुक्कलाम इप्पो एनक्कु ओट्टाम वंदिरुक्कु नम्म एडुत्तिरलाम ஓரம் அதுவே நமக்கு கரெக்டா மூவ் ஆகி வந்துரும் இப்போ நம்ம இத ஒரு பிளேட் ஒரு பிளேட்ல இப்படி பண்ணிக்கலாம் பாருங்க எதுமே ஒட்டல ரொம்ப ஈஸியா வந்துரும் இவ்வளவு சூப்பரா வந்துட்டு பாருங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் நம்ம அப்போ ரொம்ப சாஃப்ட் பாருங்க ரொம்ப நல்ல சாஃப்ட்டா இருக்கும் மாவே சேக்கலன்னு தெரியவே தெரியாது அதாவது மாவு சேர்த்து பண்ண மாதிரியே இருக்கும் நம்ம இதல வெறும் கார்ன் ஃப்ளோர் மட்டும் தான் போட்டுறோம் ஆனா பாருங்க இவ்ளோ நல்லா இருக்குன்னு நீங்க இதே கேக்க நீங்க பேக்கரியலயும் வாங்கி பாருங்க நமக்கு சின்ன சின்ன பாக்கெட்ல கிடைக்கும்ல அந்த கேக் தான் அத டேஸ்டும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க இவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்னு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம் கண்டிப்பா எல்லாரும் இத வீட்ல ட்ரை பண்ணுங்க டீ டைம்க்கு ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம் இது வந்து எனக்கு ஒரு 20 டு 25 मिनिट्स தான் ஆச்சு ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்